வணக்கம் நண்பர்களே, என் பெயர் வித்யா. கூகுள் டிடிஎஸ் பற்றி இன்றைய டுடோரியலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். கடைசி டுடோரியலில் வாய்ஸ் டேட்டாவின் அம்சங்களை விரிவாக கண்டோம். கூகுள் டெக்ஸ்ட் டு ஸ்பீச் அமைப்புகளிலிருந்து வெவ்வேறு மொழிகளின் வாய்ஸ் டேட்டாவை எவ்வாறு டவுன்லோட் செய்வது மற்றும் பல்வேறு வாய்ஸ்களை தேர்ந்தெடுப்பது எப்படி என்பதை நாம் கற்றுக்கொண்டோம். கன்னடத்தை ஒரு உதாரணமாக எடுத்துக்கொண்டோம். மேலும் வைஃபை பயன்முறையில் எப்படி ஆன் மற்றும் ஆஃப் செய்வது என்பதையும் தெரிந்து கொண்டோம். இன்றைய எபிசோடில் கூகுள் டெக்ஸ்ட் டு ஸ்பீச்சில் மற்ற முக்கிய அம்சங்களை பார்க்கலாம். கடைசி டுடோரியலில் நாம் ஆரம்பித்த விதத்தில் தொடங்குவோம். முதலில் டெக்ஸ்ட் ஸ்பீச் விருப்பங்களை திறந்து கூகுள் டிடிஎஸ்ஐ தேர்ந்தெடுத்து கூகுள் டிடிஎஸ்இல் உள்ள அமைப்புகளை திறக்கவும். இப்போது தொடங்குவோம். முதலில் நாம் குளோபல் கான்டெக்ஸ்ட் மெனுவை திறக்க வேண்டும். இதை திறக்க ஒரு ஷார்ட்கட் இருக்கிறது. நீங்கள் கீழே ஸ்வைப் செய்து மற்றும் உடனடியாக வலது ஸ்வைப் செய்ய வேண்டும். விரைவில் குளோபல் டெக்ஸ்ட் மெனு திறக்கப்படும். அலர்ட் குளோபல் கான்டெக்ஸ்ட் மெனு. ரீட் ஃப்ரம் டாப் 1 ஆஃப் 10 இன் லிஸ்ட் 10 ஐட்டம்ஸ். எனவே இப்போது குளோபல் டெக்ஸ்ட் ஸ்பீச் மெனு திறந்துள்ளது. இப்போது டெக்ஸ்ட் ஸ்பீச் ஆப்ஷன் காண்பிக்கப்படும் வரை நாம் வலது ஸ்வைப் செய்ய வேண்டும். Read from next up, repeat last, spell last utterance, copy last utterance, screen search, talk back settings, text to speech settings, age of 10. இப்போது text to speech settingsகளுக்கு இருமுறை தட்டலாம். Text to speech output, navigate up button. எனவே இப்போது இது navigate up buttonஐ காட்டுகிறது. மீண்டும் swipe செய்யவும். Text to speech output. இப்போது நீங்கள் பார்க்க முடியும் எனில் இது text speech outputஐ காட்டுகிறது. மீண்டும் ஸ்வைப் செய்யவும். சர்ச் செட்டிங்ஸ். அமைப்புகள், அதாவது செட்டிங்ஸ் உங்களுக்கு தெரிந்தால் நீங்கள் இங்கே செட்டிங்ஸ்களை தேடுங்கள் அல்லது வலது புறமாக ஸ்வைப் செய்யவும். பிரெஃபர்ட் என்ஜின், கூகுள் டெக்ஸ்ட் டு ஸ்பீச் என்ஜின், 1 ஆஃப் 6 இன் லிஸ்ட் 6 ஐட்டம்ஸ். எனவே தற்போது அவர்கள் ஏற்கனவே கூகுள் டிடிஎஸ்ஐ பிரெஃபர்ட் டெக்ஸ்ட் ஆக தேர்ந்தெடுத்துள்ளதை நீங்கள் காண்கிறீர்கள். இல்லை என்றால் கூகுள் டிடிஎஸ்ஐ பிரெஃபர்ட் டெக்ஸ்ட் ஆக தேர்வு செய்யுங்கள். இதை எப்படி செய்வது என்று அறிய கடைசி டியூட்டோரியலை பார்க்கவும். எனவே மீண்டும் ஸ்வைப் செய்யலாம். செட்டிங்ஸ் பட்டன். இப்போது செட்டிங்ஸ் பட்டனை இருமுறை தட்டவும். Google TTS options. Navigate up button. இப்போது நாம் navigate up பட்டனை காணலாம். மீண்டும் ஸ்வைப் செய்யலாம். Google TTS options. எனவே இப்போது இது Google TTS விருப்பங்களை காட்டுகிறது. Install voice data in list. வாய்ஸ் டேட்டாவை இன்ஸ்டால் செய்வதை நீங்கள் அனைவரும் புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன். நீங்கள் எந்த மொழியையும் தேர்வு செய்து பின்னர் எந்த குரலையும் டவுன்லோட் செய்து இன்ஸ்டால் செய்யலாம். கடைசி டியூட்டோரியலில் கன்னட மொழியை தேர்ந்தெடுப்பதன் மூலம் இதை முயற்சித்தோம். நீங்கள் தமிழ், ஹிந்தி போன்ற வேறு எந்த மொழிகளையும் தேர்வு செய்ய விரும்பினால் நீங்கள் முயற்சி செய்யலாம். இப்போது வலது புறமாக ஸ்வைப் செய்யலாம். நாம் ஏற்கனவே யூஸ் வைஃபை ஆப்ஷனை பார்த்தோம். Amplify speech volume. Make spoken text louder than normal so that it's easier to hear over other audio that might be playing off switch. எனவே நீங்கள் மீண்டும் ஸ்வைப் செய்தால் Amplify voice என்று ஒரு விருப்பத்தை காண்பீர்கள். அதாவது நீங்கள் எந்த ஆடியோ ஃபைலையும் பின்னணியில் இயக்குகிறீர்கள் என்றால் அந்த டாக்பேக் ஒலியை நீங்கள் சரியாக கேட்க முடியாது என்றால் இந்த விருப்பத்தை இயக்கலாம். இதை இயக்கும் போது பின்னணியில் இயங்கும் மற்ற ஒலிகளை விட கூகுள் டிடிஎஸ் சத்தத்தை சத்தமாக கேட்கலாம். எனவே இப்போது அதை இருமுறை தட்டவும். ஆன். இப்போது வலது புறமாக ஸ்வைப் செய்யலாம். Intonation expressive. Amplify speech volume. Make spoken text louder than normal so that it's easier to hear over other audio that might be playing on switch. நீங்கள் வால்யூம் அளவை கேட்கும்போது வால்யூம் லெவலில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். தற்போது இது மிகவும் சத்தமாக இருக்க நான் விரும்பவில்லை. எனவே இந்த விருப்பத்தை நான் ஆஃப் செய்கிறேன். Intonation. Amplify speech volume. Make spoken off. எனவே இப்போது நான் அதை அணைத்துவிட்டேன். எனவே வலது புறமாக ஸ்வைப் செய்யலாம். Intonation expressive. இப்போது Intonation expressive என்று மற்றொரு விருப்பம் உள்ளது. கொடுக்கப்பட்ட டெக்ஸ்டை நாம் எவ்வாறு படிக்க வேண்டும் என்பதை இந்த விருப்பம் தீர்மானிக்கும். இப்போது நான் எக்ஸ்பிரசிவ் தேர்வு செய்துள்ளேன்.
இது வெவ்வேறு பத்திகள், வாக்கியங்கள் அல்லது வரிகளை வெளிப்படையான வடிவத்தில் படிக்கிறது. இப்போது இன்டர்நேஷனல் உள்ள பிற விருப்பங்கள் என்ன என்பதை கண்டுபிடிப்போம். எனவே இப்போது நான் இந்த விருப்பத்தை இருமுறை தட்டுவேன். எனவே இப்போது நீங்கள் வெளிப்படையான விருப்பத்தில் உள்ள ஒரு டிக் மார்க் காணலாம். இப்போது வலது புறமாக ஸ்வைப் செய்யலாம். Somewhat expressive 2 of 3. இரண்டாவது விருப்பம் somewhat expressive என்பதை நீங்கள் காண முடியும். நீங்கள் விரும்பினால் இந்த விருப்பத்தை தேர்வு செய்யலாம். மீண்டும் வலது புறமாக ஸ்வைப் செய்யவும். Flat 3 of 3. இது கடைசி விருப்பம். எனவே இப்போது நான் flat ஆப்ஷனை இருமுறை தட்டுவேன். வித்தியாசத்தை சரி பார்க்கலாம். Google DTS options. Intonation, flat in list. Number processing affects how dates and times are spoken off switch. நீங்கள் கேட்கக்கூடியபடி வாசிக்கும் போது வாக்கியத்தில் எந்த எக்ஸ்பிரசிவ்களும் இல்லை. இப்போது நான் மீண்டும் எக்ஸ்பிரசிவ் விருப்பத்தை மாற்றப் போகிறேன். எல்லோரும் செட்டிங்ஸ்களை புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன். Intonation, pop-up window, expressive 1 of 3 in Google DTS options. Intonation expressive in list. எனவே இப்போது நான் அதை மீண்டும் எக்ஸ்பிரசிவாக மாற்றியுள்ளேன். இப்போது மற்ற அமைப்புகளை பார்க்கலாம். Number processing affects how dates and times are spoken off switch. Number processing அதாவது எண் செயலாக்கம் இப்போது முடக்கப்பட்டுள்ளது. நீங்கள் number processing-ஐ இயக்கினால் காலை 11:45 என்று கூறுகிறது. இது போன்ற சிறிய விவரங்களை குறிப்பிடுகிறது. நம்பர் ப்ராசஸிங்கை இயக்க அல்லது முடக்க விரும்பினால் அது உங்களுடையது. நான் இப்போது அதை இயக்கப் போவதில்லை. எனவே இப்போது நான் வலது புறமாக ஸ்வைப் செய்து பின்னர் இடது புறமாக ஸ்வைப் செய்ய போகிறேன். இது இப்போது முடக்கப்பட்டுள்ளது. நான் ஒரு முறை உங்களுக்கு காட்ட விரும்பினால் நான் இன்றைய தேதி மற்றும் நேரத்தை படித்து உங்களுக்கு காண்பிப்பேன். நீங்கள் அதை அறிவிப்புகளில் காணலாம். எனவே நான் இப்போது அறிவிப்புகளை திறப்பேன். அறிவிப்புகளை திறக்க நீங்கள் முதலில் வலது புறமாக ஸ்வைப் செய்ய வேண்டும். உடனடியாக கீழே ஸ்வைப் செய்ய வேண்டும். நோட்டிஃபிகேஷன் ஷீட் 12:15 PM. அது 12:15 பிற்பகல் என்று கூறுகிறது. உங்களால் கேட்க முடியும் என்று நம்புகிறேன். இப்போது வலது புறமாக ஸ்வைப் செய்யலாம். பேட்டரி 84%. Wednesday the 22nd of July, bring a vibrate Wi-Fi 3 bars phone signal phone. நீங்கள் கேட்கக்கூடியபடி இது ஜூன் 22 புதன்கிழமை 12:15 என்று கூறுகிறது. வித்தியாசத்தை காண நாம் விருப்பத்தை இயக்க முயற்சிப்போம். நாம் முதலில் திரும்பி செல்ல வேண்டும். திரும்பி செல்ல நாம் கீழே ஸ்வைப் செய்து உடனடியாக வலது புறமாக ஸ்வைப் செய்ய வேண்டும். Google DTS options. Number processing affects how dates and times are spoken off switch in list. எனவே அதை இயக்க இருமுறை தட்டவும். On. எனவே இப்போது நான் அதை on செய்துள்ளேன். கடைசியாக டாக் பேக் ஜூன் 22 புதன்கிழமை 12:15 என்று கூறுகிறது. எனவே இப்போது அதை இயக்கலாம். பின்னர் மீண்டும் முயற்சிக்கவும். அறிவிப்புகளை மீண்டும் திறக்கவும். Notification sheet. 12:16 PM. நீங்கள் கேட்கக்கூடியபடி 12:16 PM என்று கூறுகிறது. நம்பர் ப்ராசஸிங்கை இயக்கியுள்ளதால் இங்கு காலன் பற்றி குறிப்பிடுகிறது. இப்போது வலது புறமாக ஸ்வைப் செய்யலாம். பேட்டரி 83%. Where 22 June, bring a vibrate Wi-Fi 3 bars phone signal phone. நீங்கள் கேட்கக்கூடியபடி புதன்கிழமை 22 ஜூன் மாதத்திற்கு பதிலாக புதன் 22 ஜூன் போன்ற சரியான தகவல்களை படிக்கிறது. நீங்கள் எண்களையும் பிற தகவல்களையும் சரியான வடிவத்தில் படிக்க விரும்பினால் நீங்கள் எண் செயலாக்க விருப்பத்தை இயக்கலாம் அல்லது இல்லையெனில் நீங்கள் அதை அணைக்கலாம். எனவே இப்போது நான் திரும்பி சென்று அணைக்கப் போகிறேன். எனவே நான் இப்போது அதை அணைத்து விட்டேன். எனவே நான் உங்களுக்கு காட்ட விரும்பும் கடைசி ஒரு செட்டிங்ஸ் உள்ளது. வலது புறமாக ஸ்வைப் செய்யவும். Language detection conservative. தற்போது Language detection conservative feature Google DTS-ல் சரியாக இயங்காது. எனவே நீங்கள் முயற்சித்தாலும் அது சரியாக இயங்காது.
நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது சாதாரண எஸ்எம்எஸ் பயன்பாட்டிலிருந்து செய்திகளை படிக்க முயற்சிக்கும் போது மட்டுமே இது செயல்படும். வெவ்வேறு வலைத்தளங்களிலிருந்து படிக்க அதை பயன்படுத்த முடியாது. எனவே நீங்கள் லாங்குவேஜ் கன்சர்வேட்டிவ் முயற்சிக்க விரும்பினால் உங்களால் முடியும். இது மிக குறைந்த வலைத்தளங்களில் வேலை செய்யும் கூகுள் உதவியாளரை பயன்படுத்தி கன்னட கட்டுரைகளை படிக்க விரும்பினால் அதை எப்படி செய்வது என்று அடுத்த டுட்டோரியலில் விளக்குகிறேன். ஆனால் சில நேரங்களில் நீங்கள் வலதுபுறமாக ஸ்வைப் செய்தால் அல்லது இடதுபுறமாக ஸ்வைப் செய்தால் வலைத்தளமே மொழியை அங்கீகரிக்கும். மேலும் இது படிக்க ஒரு விருப்பத்தை காட்டுகிறது. எனவே இது ஒரு பிரச்சனையாக இருக்காது என்று நம்புகிறேன். ஆனால் நீங்கள் வெவ்வேறு வலைத்தளங்களில் பயன்படுத்தும் போது சிக்கல்கள் இருந்தாலும் லாங்குவேஜ் கன்சர்வேட்டிவை பயன்படுத்தலாம் மற்றும் வாட்ஸ்அப் மற்றும் பிற செய்தியிடல் பயன்பாடுகளில் இருந்து செய்திகளை எளிதாக படிக்கலாம். அடுத்த டுட்டோரியலில் வலைத்தளங்களில் எவ்வாறு படிக்க வேண்டும் என்பதை விரிவாக விளக்குகிறேன். நீங்கள் வேறுபட்ட முறைகளை முயற்சிக்க வேண்டும். இந்த வேலைகள் எதுவும் இல்லை. நீங்கள் லாங்குவேஜ் டிடக்ஷன் கன்சர்வேட்டிவை பயன்படுத்தும் போது கூட நீங்கள் ஆட்டோ டிடிஎஸ் போன்ற வெவ்வேறு டெக்ஸ்ட் ஸ்பீச் இன்ஜின்ஸ்களை பயன்படுத்த வேண்டும். பின்னர் கூகுள் டிடிஎஸ் வாய்ஸ் திறக்க வேண்டும். அதன் பிறகு தெளிவாக வாசிக்க விருப்பங்கள் காட்டப்படும். ஆனால் இந்த முறைகளில் ஏதேனும் ஒன்று வேலை செய்ய அதிக வாய்ப்பு உள்ளது. இது ஆட்டோ டிடிஎஸ்ஐ பயன்படுத்தாமல் வேலை செய்யும். இவை எதுவும் வேலை செய்யவில்லை என்றால் நீங்கள் ஆட்டோ டிடிஎஸ் திறந்து கன்னடம் கூகுள் டிடிஎஸ் வாய்ஸ் பயன்படுத்தலாம். எனவே இப்போது கன்சர்வேட்டிவில் பிற விருப்பங்களை பார்ப்போம். எனவே இப்போது அதை இருமுறை தட்டவும். இதை முடக்கினால் அது மொழியை கண்டறியாது. நீங்கள் விரும்பினால் அதை அணைக்கலாம். நீங்கள் அதை அணைத்தால் அது அதிகம் பயன்படாது. ஏனென்றால் டெக்ஸ்ட் வெவ்வேறு மொழிகளில் இருந்தாலும் அது ஆங்கில இந்தியா போன்ற கணினி மொழியில் மட்டுமே படிக்கிறது. மீண்டும் வலதுபுறமாக ஸ்வைப் செய்யவும். டெக் கன்சர்வேட்டிவ் என்று அழைக்கப்படும் வேறு வழி உள்ளது. இது சில மொழிகளை கண்டுபிடிக்கும். இன்னும் ஒரு வழி உள்ளது. எனவே மீண்டும் ஸ்வைப் செய்யலாம். இப்போது அது அக்ரெசிவை காட்டுகிறது. அதாவது அது அக்ரெசிவான முறையில் படிக்கிறது. நாம் இதை பெரும்பாலும் பயன்படுத்த மாட்டோம். சிறந்த விருப்பம் கன்சர்வேட்டிவ் ஆகும். எனவே இந்த விருப்பங்களை நீங்கள் பின்னர் முயற்சி செய்யலாம். எனவே இப்போது நாம் திரும்பி செல்லலாம். Google TTS options. Language detection conservative in list. மீண்டும் வலதுபுறமாக ஸ்வைப் செய்யவும். இப்போது நீங்கள் இங்கே வேறு இரண்டு அமைப்புகளை காணலாம். இந்த அமைப்புகளை இப்போது காண்பிப்பேன். இந்த அமைப்புகள் அவ்வளவு முக்கியமல்ல. Anonymous usage reports on. நீங்கள் அனானிமஸ் பயன்பாட்டு அறிக்கையை இயக்கினால் அது கூகுளில் உள்ள எல்லா ஃபைல்ஸ்களையும் டாக்குமெண்ட்ஸ்களையும் சேமிக்கிறது. நீங்கள் விரும்பினால் அதை அணைக்கலாம். நீங்கள் அதை அணைக்க விரும்பினால் அதை இருமுறை தட்டவும். இப்போது நான் மீண்டும் ஸ்வைப் செய்வேன். கடைசி விருப்பம் ஃபீட்பேக் ஆகும். எனவே நீங்கள் எந்த ஃபீட்பேக்கையும் கொடுக்க விரும்பினால் இப்போது நான் மீண்டும் ஸ்வைப் செய்வேன். இவை வழங்கப்பட்ட விருப்பங்கள். எனவே இந்த டுட்டோரியலில் கூகுள் டெக்ஸ்ட் ஸ்பீச்சில் உள்ள அமைப்புகள் பற்றி விரிவாக கண்டோம். வரவிருக்கும் டுட்டோரியலில் கன்னடத்தில் எவ்வாறு படிக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்வோம். இந்த டுட்டோரியலை எல்லோரும் விரும்பினீர்கள் என்று நம்புகிறேன். அடுத்த டுட்டோரியலில் மீண்டும் சந்திப்போம். நன்றி.